வணக்கம். ஜிம் துளிகள். திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல காடுகள் மற்றும் மரங்கள் அதிகமாக வளர்க்க திமுக கட்சி பாடுபடும் என்று ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். சென்னை பரங்கிமலையில் உள்ள தனியார் பள்ளியில் அப்துல் கலாம் 6வது நினைவு தினத்தை முன்னிட்டு லயன்ஸ் கிளப் சார்பில் 50,000 மரக்கன்றுகளை நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல காடுகள் மற்றும் மரங்கள் அதிகமாக வளர்க்க திமுக கட்சி பாடுபடும் என்று தெரிவித்தார். நடிகர் விவேக், அப்துல் கலாம் அவர்களின் வழியில் 1 கோடி மரக்கன்றுகளை நட வேண்டும் என்ற பணியை தொடர்ந்து செய்து வந்தார். ஆனால் கொரோனாவால் அவர் உயிரிழந்தது மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிறது என்று தெரிவித்தார். அப்துல் கலாம் அவருடைய 6வது நினைவு நாளையொட்டி 50,000 கன்றுகள் நம்முடைய கண்டோன்மெண்ட் பகுதியில் இந்த மலையை சுற்றி இந்த பகுதிகளில் நட்டு ஒரு செழிப்பான பகுதியாக இந்த பகுதியை மாற்றிட வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளுக்கு இன்றைக்கு நாம் வருகை தந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்கி வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நிறுவனம் 50,000 கன்றுகள் நடுகிறவையா, அதே போல புற்றுநோயாளிகளுக்கு அரிமா சங்கத்தின் சார்பில் நிதி உதவி, மக்கள் சேவையில் சிறந்து விளங்கும் சமூக ஆர்வலுக்கு விருது வழங்குகிற ஆக 3 விழாவில் சேர்ந்து இன்றைக்கு இந்த ஒரே விழாவாக இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சிறப்பான நிகழ்ச்சி, இது ரொம்ப ஒரு தேவையான நிகழ்ச்சி. இன்னைக்கு பேர் நல்ல நிறைய பேர் மரத்தை வெட்டுறாங்களே தவிர அதை நடனன்ற எண்ணம் யாருக்கும் வர்றது கிடையாது. கலைஞர் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கூட வீட்டில் பார்த்தீங்கன்னா மரத்தை வளர்ப்போம், மரம் நம்மை வளர்க்கும்னு எழுதி வச்சிருப்பார். படிக்கட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அது அப்பவே அவர் சொன்ன வாக்கியம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னார், இன்னைக்கு நாட்டில் படிப்படியாக வந்து நிலப்பரப்பு அதாவது காடுகளும் அழிக்கப்பட்டு இன்றைக்கு மக்களுக்கு விரோதமான ஒரு செயல் நாட்டில் நடைபெறுகிறது, அதை முழுவதுமாக மாற்றி அமைத்திட வேண்டும். அதாவது நிலப்பரப்பை உருவாக்குறதோட காட்டுப்பகுதியாக தனியார் நிலங்களில் மரங்களை நட்டு அதிக அளவில் மக்களுக்கு பயன்படக்கூடிய அந்த நிகழ்ச்சியை நாம் செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் சொன்னார். இப்போ தலைவருடைய பிறந்தநாள் விழா வந்தது, இப்போ 3வது தேதி, ஜூன் 3வது தேதி நாங்கள் மாவட்டத்திற்கு 1000 கன்று என்று 38,000 கன்றுகளை போன மாதம் நட்டினாங்க. குத்தாலம் அருகே பிறந்த பச்சளம் குழந்தை குளத்தில் வீசி சென்றது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகாவிற்கு உட்பட்ட மல்லியம் ரயிலடி தெருவில் உள்ள குளத்தில் பிறந்த 1 சில மணி நேரமே ஆன நிலையில் பச்சளம் ஆண் குழந்தை ஒன்று சடலமாக மிதந்தது. இதை பார்த்த அப்பகுதி பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் குத்தாலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு எடுத்து சென்றனர். அடையாளம் தெரியாத அந்த பச்சளம் குழந்தையின் பெற்றோர் யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். பச்சளம் குழந்தை சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரம் அருகே சசிகலா மீண்டும் அஇஅதிமுக நிரந்தர பொது செயலாளராக பதவியேற்க வேண்டும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி நிர்வாகிகள் போஸ்டர்கள் ஒட்டியதால் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் திருநீர்மலை சார்பில் பொது செயலாளர் சசிகலா மீண்டும் அஇஅதிமுக நிரந்தர பொது செயலாளராக பதவியேற்க வேண்டும் என்றும், நரிகளின் தந்திரத்தை முறியடித்து சிக்கலை சிதறடித்து வருகிறார் சிங்கத்தலைவி அஇஅதிமுகவின் கழக நிரந்தர பொதுச் செயலாளராக பதவியேற்க வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய போஸ்டர்களை தாம்பரத்தில் இருந்து அடையாறு வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சி நிர்வாகிகள் போஸ்டர்களை ஒட்டியுள்ளனர். இந்த போஸ்டரால் அதிமுக நிர்வாகிகள் இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாளையங்கோட்டை ஒன்றிய திமுக சார்பில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. நெல்லை கிழக்கு மாவட்ட திமுக பாளை ஒன்றியம் சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 98வது பிறந்த நாளை முன்னிட்டு கீழநத்தம் ஊராட்சி சமுதாய நலக்கூடத்தில் ஊராட்சி தூய்மை பணியாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் 100 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவிற்கு பாளை தெற்கு ஒன்றிய செயலாளர் தங்க பாண்டியன் தலைமை தாங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் நிர்வாகிகள் பாளை ஒன்றிய செயலாளர் போர்வேல் கணேசன், பரமசிவ ஐயப்பன், காசிராஜன், இசக்கி பாண்டியன், கனகராஜ், சுஜித் வேல், சுரேஷ், முகமது ரியாஸ், வழக்கறிஞர் மணிகண்டன், ராஜா, கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே போலி பட்டா மூலம் ஆக்கிரமித்துள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கடந்த 1913 புதிய வட்டாட்சியர் அலுவலகம் கட்டுவதற்காக 80 சென்ட் நிலம் தானமாக வழங்கப்பட்டுள்ளது. அந்த இடத்தை தற்போது தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்து பட்டா பெற்றுள்ளதாக புகார் தெரிவித்து சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் நிலத்தை போலி பட்டா மூலம் ஆக்கிரமித்துள்ளவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். மேலும் அரசு நிலத்தை தனிநபர் ஆக்கிரமிக்க துணை போன வருவாய்த்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் முழக்கமிட்டனர். திண்டுக்கல் அருகே தனியார் பொறியியல் கல்லூரியில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 6வது நினைவு நாளை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் விசாகன் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள BSNA பொறியியல் கல்லூரியில் மின்னணு மற்றும் தொடர்பு பொறியியல் துறை சார்பில் புனேவில் உள்ள ரோபோ லேப் டெக்னாலஜி நிறுவனத்துடன் இணைந்து 35 லட்சம் ரூபாய் மதிப்பில் ரோபோட்டிக்ஸ் மற்றும் தன்னியக்க ஆய்வகத்தை கல்லூரி வளாகத்தில் நிறுவியுள்ளனர். முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களின் 6வது நினைவு நாளையொட்டி இந்த ஆய்வகத்தை திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் விசாகன் திறந்து வைத்தார். ரோபோட்டிக்ஸ் என்பது இன்றைய தலைமுறையினர் தன்னாட்சி சாதனங்கள் மற்றும் பெரிய அளவிலான உற்பத்தி தொழில்களுக்கு வழிவகுக்கும் ஒரு தன்னியக்க தொழில்நுட்பமாகும். கல்லூரி மாணவர்கள் இதன் மூலம் சிறந்த தொழில் மற்றும் வேலை வாய்ப்புகள் பெற முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வகத்திற்கு அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்கான கவுன்சில் நவீனமயமாக்குதல் மற்றும் நீக்குதல் திட்டத்தின் கீழ் 13,47,000 ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளது. இதில் கல்லூரி தலைவர் RSK ரகுராமன், கல்லூரி முதல்வர் வாசுதேவன், மின்னணு மற்றும் தொடர்பு பொறியியல் துறை தலைவர் அதிஷா, பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாம் நினைவு நாளை முன்னிட்டு சேலத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் 25 மாணவியருக்கு தலா 1000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. சேலத்தைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் சார்பில் குடியரசு முன்னாள் தலைவர் அப்துல் கலாமின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. சேலம் கோட்டை மகளிர் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அப்துல் கலாம் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் பயின்று வரும் 7 மாணவியர் 25 பேருக்கு கல்வி ஊக்கத்தொகையாக தலா 1000 ரூபாய் வழங்கப்பட்டது. மேலும் அப்துல் கலாம் அறிவுரைக்கேற்ப பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு தமிழ் மாநில தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் முன்பு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாளாக மாற்ற வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு 600 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விவசாய தொழிலாளர் சங்கத்தின் ஒன்றிய பொறுப்பாளர் பக்கிரிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உலகநாதன் மற்றும் கட்சியின் முன்னணி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். Yeah.
தமிழகத்தில் திமுக மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் சமூக இடைவெளியை கடைபிடிக்காமல் குவிந்த மக்களால் நோய் தொற்று பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. திமுகவினர் தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் குறைகளை தீர்க்கும் முகாம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாய்க்கால் பட்டறை பகுதியில் பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் நடைபெற்றது. இதில் சேலம் வடக்கு தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், மாவட்ட ஆட்சியர் கார்மேகம் உள்ளிட்டோர் தலைமையில் பொதுமக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டது. இந்த முகாமில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் குவிந்து ஒருவர் மீது ஒருவர் மோதிக்கொண்டு மனுக்களை வழங்கினர். இதனால் அப்பகுதியில் நோய் தொற்று பரவும் அபாயம் உருவாகியுள்ளது. திமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் கார்மேக முன்னிலையில் இந்த அவலம் அரங்கேறியுள்ளது. மேலும் அரசு அறிவிப்புகளை ஆளும் கட்சியினரே காற்றில் பறக்கவிடும் நிகழ்வு சேலத்தில் அரங்கேறியது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்காததை கண்டித்து இரண்டு இடங்களில் நெல் மூட்டைகளை வைத்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூர் ஒன்றியத்தில் சம்பா நெல் சாகுபடி அதிகளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. தாப்பழூர் ஒன்றியம் முட்டுவாஞ்சேரி மற்றும் கோடாலி கருப்பூர் பகுதிகளில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்த நெல் கொள்முதல் செய்வதற்காக சென்றபோது கொள்முதல் நிலையம் திறக்காததால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். கடந்த சில தினங்களாக மழையில் நனைந்து பாதிப்புக்கு உள்ளாகி வரும் நிலையில் விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையத்தை உடனே திறக்க கோரி முத்துவாஞ்சேரி மற்றும் கோடாலி கருப்பூர் பகுதியில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது நெல் மூட்டைகளை வைத்துக் கொண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். பின்னர் ஆய்வாளர் ஜெகதீசன் தலைமையிலான காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதனையடுத்து விவசாயிகள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதுடன் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியரக கூட்டரங்கில் புகையிலை பான் மசாலா குட்கா ஒழிப்பு உறுதிமொழியை மாவட்ட ஆட்சித்தலைவர் காயத்ரி கிருஷ்ணன் ஏற்றுக்கொண்டார். திருவாரூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களான பான் மசாலா குட்கா போன்ற புகையிலை பொருட்களை வைத்திருப்பதும் விற்பனை செய்வதும் சட்டப்படி குற்றமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை உபயோகிக்கப்படுத்தப்படும் வாய்ப்புண், குடல்புண் மற்றும் புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதுடன் உயிரிழப்பும் ஏற்படுகிறது. எனவே இதுபோன்ற தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் 5,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்பட்டு கடை சீல் வைக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக வணிகர் சங்க நிர்வாகிகளிடம் உறுதிமொழி பெறப்பட்டது. இந்நிகழ்வில் உணவு பாதுகாப்பு துறையின் நியமன அலுவலர் சௌமியா சுந்தரி, உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் அன்பழகன், கர்ணன், கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், வணிக சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட புகையில சார்ந்த குட்கா, பான் மசாலா, குடிலுக்கு ஆகிய பொருட்களை விற்பனை செய்வதற்கு சட்டத்துக்கு விரோதமாக, அதனால எங்களுக்கு வியாபாரிகள் எல்லாம் சேர்த்து உறுதிமொழி எடுத்திருக்கோம். இனிமே இந்த மாதிரி உடல் நோய், புற்றுநோய், குடல் நோய் அந்த மாதிரி வரக்கூடிய உயிரிழப்பு வரைக்கும் வரக்கூடிய இந்த பொருட்களை வந்து விற்பனை செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு உறுதிமொழி இன்னைக்கு எடுத்திருக்கோம். இது எங்கேயாவது சேமிச்சு வச்சிருக்கிறதாக தகவல் வந்துச்சுன்னா 5,000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் அபராதம் பண்ணுவோம். அதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் ஒன்று இருக்கு, 9444-0422 இந்த நம்பர்ல, இந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட தாங்க, இதுல புகார் அளித்தினா அதுக்கு மேலான நடவடிக்கை எடுக்க முடியும். எங்கேயாவது யாராவது விற்பனை செய்யறதாகவோ இது சேமித்து வச்சிருக்கிறதாகவோ உங்களுக்கு தகவல் தெரிஞ்சுன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பர் 9444-0422 இந்த நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணி அதுக்கு புகார் அளித்தினா கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றன. மீண்டும் துளிகளை காண ஜெம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.